காரியங்கள்லாம் ஒன்று கொடுத்து செய்யக்கூடாண்டு, ஆனாலே எல்லாத்து முறையும் அதை செய்து கொண்டு தான் இருக்கேன். அதாவது வந்து விகார முதலஞ்சே இல்லை. நான் எனக்கு இப்போ 60 வயது 60 வயது ஆச்சு. ஆனால் அது வரையிலையும் விகார அப்படி ஒன்று இருந்தது இல்லை. நாங்கள் இங்கே வரையக்கே வந்தாப்புறம் தான் இந்த வீல் வந்து எங்களோட காணிகளை ஆக்கிரமிச்சு இதை செய்து கொண்டு இருக்கணும். நாங்கள் இங்கேருந்து 84ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து கொண்டாங்க. கோயிலுக்கு எங்கள்கிட்ட கோயில்களெல்லாம் முழுமையாக நாங்கள் திருவிழா செய்த கோயில் இப்படி வந்து பார்க்க எல்லாம் குடித்து உடச்சலாக சுக்குநூறாக இருக்குது. இப்போ நாங்கள் திரும்பி வந்து ஓரளவு கட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ தான் அதுவும் மக்கள் சரியான கஷ்டம். இப்போ நாளாந்த ஜீவனோபாயத்துக்கு திண்டாடி கொண்டிருந்த கட்டத்தில் சந்தர்ப்பத்தில் மக்கள்கிட்டையும் பணம் எடுத்து எங்களுக்கு கோயிலை முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை. எங்களுடைய பரிபாலன செயலாளர் நான். இந்த குழாய் கண்ணகிமன் ஆலயம் வந்து புராதன ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் எங்கள் மக்கள் வழிபட்டு வந்தார்கள். 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி தடை செய்யப்பட்ட வலயமாக்கப்பட்டு மக்கள் வெளியேற்றப்பட்ட பின்பு நயவஞ்சகரால் இடித்து அழிக்கப்பட்டது எங்கள் இந்து கோயில். இன்று கட்ட முடியாத ஒரு சூழலிலே ஊர் மக்களிடமிருந்து 5000 3000 ரூபாய் வாங்கி மீள புனரமைப்பு செய்து கொண்டிருக்கின்றோம்.